இப்போ ஒரு ஈஸியான டொமேட்டோ தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அரைக்க வேண்டிய அவசரம் கிடையாது. இன்ஸ்டன்ட் பிக்கில் ஒரு 10 டேஸ் ஈஸியாக இதுக்கு லைஃப் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் லோக்கல் டொமேட்டோஸாக எடுத்துங்க, நாட்டு டொமேட்டோஸு. ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம் மெந்தியம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது 1 டீஸ்பூன் வச்சுக்கோ. கொஞ்சம் கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடுகு, ஒரே ஒரு மிளகா வத்தல், கொஞ்சம் பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேங்க. அப்புறம் நல்லெண்ணெய், புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு, நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துருக்கேன் நான். இதில் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட போகிறேன். வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட எண்ணெய் ஊட்டுக்கலாம், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா. இப்போ வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன், கெட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் வறுபட்டதும் இதில் வந்து ஒரே ஒரு மிளகா வத்தல், அதையும் போட்டிருக்கேன். இப்போ வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ வந்து கருவேப்பிலை போடுங்க. அப்புறம் இந்த கட் பண்ண வச்ச டொமேட்டோஸை இதில் ஆட் பண்ணலாம். ரொம்பவுமே சீக்கிரம் வந்து இந்த டொமேட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு மிதமான தீயில் வச்சு முள்ள வதக்கி விடுங்க. சின்னதாகவே வெங்கொத்தியே லட்டி கீழே அடி பிடிச்சிக்கும். பாத்திரம் கொஞ்சம் கனமாக இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு கலரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் இதில் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வேக ஆரம்பிக்கும். புளி, க்ளீன் பண்ண புளி. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டது பார்த்தால சீக்கிரம் வேக ஆரம்பிச்சுட்டு கரண்டியால் முள்ளமாக டொமேட்டோவை கொஞ்சம் அங்கங்கே க்ரஷ் பண்ணிகிட்டே இருங்க. அரைச்சி கூட பண்ணுவாங்க, அரைச்ச டேஸ்ட் அது வேறு டைப்பாக இருக்கும், இது வேறு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு லேசாக எண்ணெய் சைடில் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படி இருக்கட்டும் பார்த்தல. இப்போ நீட்டாக அந்த எண்ணெயெல்லாம் சைட்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே அப்பப்போ கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இது இன்ஃபேக்ட் செகண்ட் 3rd டே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். பண்ண அன்னைக்கான ஒரு 2-3 நாள் கழித்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது.
இப்போ வந்து ஜீரகம் மெந்தியம் பொடி போடுறேன். இந்த ரெசிபி வந்து எங்கள் மதர் கற்று கொடுத்தாங்க. அவங்க 85 வயசு. நாங்கள் சின்னப்போ எப்போ கற்றுண்ட ரெசிபி இது. ரொம்ப நாளாக வீட்டில் பண்ணுவோம் நாங்கள். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டொமேட்டோ தொக்கு ரெடியாக இருக்குது.